ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேட்ரியான் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பேட்ரியான் குரூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம உள்ள ஆட் பண்ண போகிற ஒரு ஆக்ஷன், இது என்ன ஆக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்போட ஆக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ யூஸ் பண்ணியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், எல்லாமே இருக்கும். ஸோ அதில் இதில் நானே க்ரியேட் பண்ண ஒரு ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து நான் இதுக்கு முன்னாடி எந்த வெப்சைட்டில் வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு கேட்டால், ஃபில்டர் கிரேட் அப்படிங்கிறதுல வந்து ஆக்சுவலாக வந்து $40 இருக்கக்கூடியதை $10 வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அந்த ஆக்ஷனை இப்போ நம்ம பேட்ரியான் குரூப்பில் $5, ஓகே, அதாவது மெம்பர்ஷிப் பிரிச்சுருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப் பிரிச்சிருக்கிறதுல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கோல்டன் மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, இதில் வரக்கூடியதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் தான் வரப்போகுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த கோல்டு மெம்பர்ஷிப்பு ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த மந்தில், இந்த வீக்கில், ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு, ஓகே, ரைட். ஸோ இந்த ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இதோட ரிசல்ட்டை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான். இதான், இது வந்து பிஃபோர், திஸ் ஒன் இஸ் ஆஃப்டர். ஆயில் பெயிண்டிங்லே ஒரு ரியலிஸ்டிக் ஒன். ஸோ இஃப் யூ ஜூம், இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட ஹேர்ஸு, அந்த ஃபர்ரு, இந்த ரேஞ்சு, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இதோட கிறிஸ்பினஸ்லாம் பார்த்தா அப்படியே பக்காவாக இருக்கும் இதில். தென் அகெயின் இது டச், ஜஸ்ட் ஒன் டச் ஆக்ஷன் தான். இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ. அதாவது இதுக்கப்புறமா எதை வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம், என்ன செய்யலாங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்ஷன், ஓகே, ரைட். ஸோ இந்த ரிசல்ட்டு இப்படி இருக்கும், அதாவது பிஃபோர் ஆஃப்டர், ஓகே. ஸோ இதோட பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். ஸோ இங்கே ஹேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக, மைன்யூட்டாக, ஒரு ரொம்ப வேவியாக இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து பண்ணால் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து இது மட்டும், அட்வான்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும் போது கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம், இது என்ன மாதிரி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மூணு லேயரையும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். உங்களோட பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட பிக்சரோட சைஸை பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட்டு ஐ, ஓகே, இதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் சைஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்கே இமேஜில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும், ஓகே. இதுதான் ஷார்ட்கட்டு, இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரைட் சைட் ஷார்ட்கட். இப்போ இது எனக்கு வந்து 2K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். இந்த 2K பிக்சராக இருந்தாலும் சரி, 4K பிக்சராக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே 5K இமேஜஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக பண்ணலாம். இங்கே ஆக்ஷன்ஸை வந்து நான் லோடு பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரியும், ஓகே. இங்கே கிளிக் பண்ணி லோடு ஆக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து, இப்போ நம்ம டவுன்லோடு பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஆக்ஷனை நீங்கள் உள்ளே லோடு பண்ணணும். ஒன்ஸ் லோடு பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வரும், ரியலிஸ்டிக் பெயிண்டிங் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கும், இதுதான் ஆக்ஷன் பிளேட். இந்த ஆக்ஷன் பிளேட்டை செலக்ட் பண்ணி கீழே இருக்க ரன் பட்டனை செலக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. சிம்பிள், ஆட்டோமேட்டிக்காக எல்லா லேயர்ஸும் அதுவே க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஃபோல்டர் பண்ணி நீட்டாக உங்கள் லேயர்ஸ் பேனலில் ஸ்டாக் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஆர்கனைஸ்டு ப்ரொஃபஷ்னல் லெவல் இருக்கக்கூடியது. இது லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் காமிக்கும், ஹாப்பி டு சி யூ யுவர் ஃபேவரேட் ஆயில் பெயிண்டிங், ஒன் ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் சி அட் மேக்டஸ்மன் அட் ஃபில்டர் கிரேடு. நான் எங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறனோ அந்த இது காமிக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை கண்டினியூ கொடுத்தாலும் சரி. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டா இங்கே லேயர் பேனலில், ஓகே, என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டிஃபைன் பண்ணி காமிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரிஜினல் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஏன்னா உங்கள் இமேஜ் வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறனால, பிகாஸ் இது நான் டெஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன். ஸோ கீழே பெயிண்டிங் எஃபெக்டில் இந்த பெயிண்ட்டு மூணு இருக்கும், மூணு ஆப்ஷன் இருக்கும், அதாவது பிரைட்னஸ், அப்புறம் கலர் பேலன்ஸ், இதெல்லாம். இப்போ இதுதான் பெயிண்டிங் எஃபெக்ட், ஓகே. ஆக்சுவலாக எனக்கு இந்த பெயிண்டிங் எஃபெக்ட் ரொம்ப இஷ்டப்பட்ட ஒன்று. இது எந்த ஒரு ஃபோட்டோஷாப் வெர்ஷனாக இருந்தாலும் சரி இது ஒர்க் ஆகும். ஸோ இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஓகே, அந்த ஆயில் பெயிண்டிங் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து நம்மளுக்கு இதில் கிறிஸ்பியாக ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத. தென் அகெயின் பிரைட்னஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்ஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் இந்த உங்களுக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகிடும்.
அதே மாதிரி தான் இங்கே கலர் பேலன்ஸும். ஒன்ஸ் நீங்கள் கலர் பேலன்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் பேலன்சிங் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருப்பீங்க, அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் கலரை கொடுத்துக்கலாம், இல்லை மெஜெண்டா ஃபோர்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் ரெட் கலர் கொடுக்குறேன், பிகாஸ் எனக்கு வந்து இந்த ஹேர் வந்து நல்லா தெரியுங்கிறனால ரெட் சைடு போய்க்கிறேன். தென் ஸ்கின் வந்து நல்ல ஒரு டோனில் வேணுங்கிறனால எல்லோயிஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிரைட்னஸை ஓரளவுக்கு கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டை லேயர்ஸாக கூட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரே கலர் வந்து அது மேலே வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இது வந்து பெயிண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத உள்ளே இருக்க போகுது. இங்கே அட்வான்ஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து கலர் ஃபில்லு, ஒரு கிரேடின் ஃபில்லு, தென் எக்ஸ்போஷர், ஹியூ சேச்சுரேஷன், பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர், இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னா நீங்கள் இந்த இதை ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஒரு விசிபிள் லேயர் இருக்கு இல்லையா, விசிபிள் இன்விசிபிள். ஸோ ஹியூ சேச்சுரேஷனும் அதே மாதிரி தான், ஹியூ சேச்சுரேஷன் இந்த பிக்சருக்கு தேவைப்படலை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலர் ஃபில் பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர் கலர் ஃபில்லாக இருக்கும். ஸோ எந்த கலர் உங்களுக்கு ஃபில் பண்ணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன கலரில் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு எல்லோ கலரில் இந்த மாதிரி வேணும், பட் ஒப்பாசிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 20-20% கொடுத்துட்டு ஃபில் வந்து ஒரு 60% கொடுத்தா அந்த லேயர் மேலே உங்களுக்கு அந்த கோல்டன் ஃபினிஷ் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இதே மாதிரி தான் எந்த கலர்னால் நீங்கள் கொடுக்கலாம், என்ன வேணாலும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய கிரேடியண்ட்டும், கிரேடியண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ எனக்கு பிடிச்ச ரெஃப்ளெக்டட் மோடில் கொடுத்து, ஓகே நான் ரிவர்ஸ் பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கலரவே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லீனியர், அதே மாதிரி ஆங்கிள், எந்த சைடில் உங்களுக்கு அந்த ஆங்கிள் கலர்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யணும், எனக்கும் ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த ஆக்ஷனை சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னால நீங்கள் வந்து பேட்ரியான் குரூப்புக்கு போகும். நீங்கள் அந்த பேட்ரியான் குரூப்பில் உங்களோட மெம்பர்ஷிப் எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய $3 மெம்பர்ஷிப் வந்து டோட்டலாக நம்ம வந்து வீடியோஸ் கன்டினியூஸாக பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட்டு, ஸோ அந்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு இதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன இருக்குது, இல்லஸ்ட்ரேட்டரில் எது இதில் இருக்குது, ப்ரீமியர் ப்ரோ எதில் இருக்குது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எதில் இருக்குங்கிறது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த இது பண்ணாலும் சரி, ஜஸ்ட் ஒன் கிளிக் ஆக்ஷன் தான் இது. நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபினிஷ்டு. ஓகே, அது போக இதில் உங்களுக்கு பெயிண்டிங் எஃபெக்ட்டு, இந்த எஃபெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட எனக்கு இந்த பெயிண்டிங் எஃபெக்டில் ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணி, என்னோடய மாஸ்கில் எனக்கு கண்ணு மட்டும் ஒரிஜினல் கண்ணு வேணும், பட் வந்து மற்றது எல்லாமே வந்து பெயிண்டிங்கில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா டிஃபால்ட் கீ எடுத்துக்கிறேன், ப்ரஷ் எடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து ஃப்ளோ வந்து ஃபுல் பர்சன்டேஜ் வச்சிட்றேன், எல்லாம் வச்சிட்றேன். ரைட், எனக்கு அந்த கண்ணு மட்டும் ஒரிஜினல், ரைட், கமாண்ட் 0, ரைட். இப்போ பாருங்கள், ஸோ மற்ற எல்லாமே வந்து ஆயில் பெயிண்டிங், அந்த கண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், டிஜிட்டலிங் ஒர்க் பண்ணலாம், கம்ப்ளீட்லி இது வந்து ப்ரிண்ட் ரெடி. ஸோ நீங்கள் இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட் ரெடி. ஸோ ப்ரிண்டரில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணலாம், இல்லை வெளியே கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் கொடுத்து கூட நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இந்த ஆக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பேட்ரியான் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, see you on the next video.